Hi friends, இன்னைக்கு நாம யூஸ் பண்ண டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வருடக்கணக்கில் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற மாவுகளில் அதிகமாக புழு பூச்சி இதெல்லாம் வராமறதுக்கும் நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். கூடவே சேர்த்து அன்றாட வாழ்க்கையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபுட்டு வாங்குகிற கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டில் திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் மேலே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணால் இது நல்லா போகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கிற பேப்பரில் ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பூனே போதும் இந்த பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இது மேலே இந்த மாதிரி சுரண்டணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இதை நாம் துணியில் சுத்தாமல் அப்படியே டைரெக்டாக நாம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்தாலும் நமக்கு அதிகமாக டைம் எடுக்கும், அங்கங்கே அந்த பேப்பரும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப நம்ம இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதை நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு பாத்திரம் எப்படி கழுவுமோ அதே மாதிரி கழுவி எடுத்தாவே போதுங்க. ரொம்ப அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டோம். பாருங்கள், அத்தனை பேப்பருமே நமக்கு கையிலேயே வந்துடுச்சு. ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கரண்டியே போதும், ரொம்ப அழகாக நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸுங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு 4 டீஸ்பூனுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த உருண்டைகளாக 3 உருண்டைகளாக நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நாம் இதில் உருளைக்கிழங்கு போடுவோம் இல்லைங்களா. சப்போஸ் சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது உருளைக்கிழங்கு போட முடியாத குழம்பாக இருக்கலாம். அந்த குழம்புலலாம் நமக்கு உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நாம் இந்த மாதிரி கோதுமை உருண்டைகளை உருட்டி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த உருண்டைகளை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் வெளியே. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் ஒரு கரண்டி வச்சு உள்ளே போட்டிருக்கிற கோதுமை உருண்டைகளை வெளியே எடுத்துடலாம். அது இருக்க உப்பு எல்லாமே போயிடும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம உப்பு தேவைப்பட்டால் போட வேண்டி இருக்கும். இதனால் நமக்கு குழம்போட சுவையும் மாறாது. உருளைக்கிழங்கு போட்டோம் அப்படின்னா குழம்போட சுவை மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ், அதாவது டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். நாம் யூஸ் பண்ணுற சுடிதாரோட பேண்ட் அல்லது இன்ஸ்கர்ட் இதில் எல்லாமே இந்த மாதிரி நாடாக இருக்கும். இந்த நாடாக வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி உள்ளே போயிடும். பாருங்கள், நாம் அவசரமாக கிளம்பிகிட்ருப்போம். அந்த டைமில் இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் சிரமமே இல்லாமல் இதை எடுக்கலாங்க. இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது கத்திரி, அதாவது சிசர். இந்த சிசரை மெதுவாக இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. துணியோட வெளிப்பகுதியில் நம்ம கை வச்சு பார்த்தாவே தெரியும் நமக்கு நூல் எந்த இடத்துல இருக்குதுன்னு. ஸோ அந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி மெதுவாக தள்ளி உள்ளே விட்டுருங்க. நமக்கு அழகாக போகும் இது. இந்த மாதிரி மெதுவாக தள்ளும் போது நமக்கு பேண்ட்டோட நாடாக இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம இந்த சிசர் விட்டதுக்கு அப்புறமா மெதுவாக இந்த சிசரை ஓப்பன் பண்ணி வெளியே இழுத்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நமக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக நம்ம இழுத்து எடுக்கணும். நாம் வெளியே கிளம்பிகிட்டு இருக்கும்போதோ அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போதோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டால் நம்ம வந்து இந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக நாம் இந்த மாதிரி நாடாவை வெளியே எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாடா வந்து எப்போவுமே அப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பேண்டோட மிடில் பகுதியில் ஒரு தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா அது வந்து எப்போவுமே உள்ளே போகாமல் இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் வருடக்கணக்கில் வச்சிருக்கிற மாவுகள் எல்லாம் இந்த மாதிரி புழு பூச்சிகள் எல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதும் கஷ்டம். சம்டைம்ஸ் நாம் இதை திரும்ப யூஸ் பண்ண முடியாத நிலை கூட ஏற்படலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரம் ஃபுல்லாகவே நான் கோதுமை மாவு வச்சுருந்தேங்க. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு புழுவோ பூச்சி வண்டு எதுவுமே வரல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. எப்போவுமே பொடி உப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பவுடர் உப்பை அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த மாவில் புழு பூச்சி எதுவுமே வராது. பவுடர் உப்பு யூஸ் பண்ணுறதா ரொம்ப நல்லது. நாம் இந்த மாவை சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாவில் இருக்கிற உப்பு கரெக்டாக இருக்கும் நமக்கு. சப்போஸ் இந்த மாதிரி உப்பு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நிறைய உப்பு எடுத்து இந்த மாவோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. அப்போ கூட இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 1 டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்ற வேண்டியது கொஞ்சமாக தண்ணி. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவைப்படுறது பேட், அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நாப்கின். இந்த நாப்கினை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துருங்க. அதில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த நாப்கினை 2 மடிச்சிடுங்க, அதாவது இந்த மாதிரி மடிக்கணும். பாருங்கள்,
நாப்கினை ஏன் நாம் இந்த மாதிரி மடிக்கணும் அப்படின்னு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாம் இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற லிக்யூடில் இந்த மாதிரி நம்ம முக்கி எடுத்தோம் அப்படின்னா அந்த லிக்யூடு ஃபுல்லாகவே அதை நல்லா உறிஞ்சி எடுத்துடும். பாருங்கள், நல்லாவே உறிஞ்சி எடுத்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினை போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்குதுன்னு. வாஷிங் மிஷினோட டோர் பகுதியிலே இருக்கிற அந்த கேஸ் கட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அழுக்கு படிஞ்சிருக்கோங்க. டெய்லியுமே நம்ம போடுற கிளாத்துலேருந்து வர அழுக்காகட்டும், அந்த சோப்புலேருந்து வர நுரையாகட்டும், எல்லாமே இதில் தான் தங்கியிருக்கும். ரொம்ப நேரம் இதில் துணி போடுறதால அந்த அழுக்கு எல்லாமே இதில் படிஞ்சிட்ருக்கும். இந்த அழுக்கு வந்து நாம் மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி விடலை அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம துணி போடும்போதும் அதில் இருக்கிற பாக்டீரியாஸோட சேர்ந்த அழுக்கு நம்ம துணியிலையும் சேர்ந்து வந்துடும். ஸோ நாம் இதை க்ளீன் பண்ணி விடுறது ரொம்ப முக்கியம். இப்போ நாம் இதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இதில் நாம் பேக்கிங் சோடா வினிகர் மிக்ஸ் பண்ணி நாம் துடைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அதில் பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். இதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு நாம் ப்ரிப்பேர் பண்ண லிக்யூட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை துடைச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ரன்னிங் வாட்டரில் இதை அப்படியே நம்ம காட்டினோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். இதுக்கு நாம் துணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை நம்ம திரும்ப திரும்ப கழுவி யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் நம்ம லிக்யூடை இதை அப்சர்வ் பண்ணி வைக்காது. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டைமும் நாம் வந்து இதை துடைச்சிட்டு டேப் வாட்டர் அதாவது ரன்னிங் வாட்டரில் காமிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு மொத்தமாக போயிடும். நமக்கு திரும்ப அதே படம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடைசி வரைக்கும். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாவே போதும். ரொம்ப அழகாக அதில் இருக்கிற அழுக்கும் போயிடும் நமக்கு. இப்போ பாருங்கள் இன்னொரு டைம் அதை க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போ அடுத்த டைம் க்ளீன் பண்ணும்போது நமக்கு அழுக்கு கம்மியாக தான் வரும். முதல் டைம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரெண்டாவது டைம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள் முதல் டைம் நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறைய அட்டை அட்டையாக வந்தது, இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி டேப் வாட்டரில் ரன்னிங் வாட்டரில் விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேடை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணும்போது இதோட கேஸ்கட் மட்டுமே க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கிடையாதுங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நாம் துடைச்சதுக்கும் இப்போ துடைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்கள் இப்போ நம்ம பேடை பார்த்தோம் அப்படின்னா அதில் அழுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப அழுகு கம்மியாக இருக்குது. இப்போ நாம் ஒரு 80% நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்மளோட நாப்கினை பார்க்கலாம். இந்த நாப்கினோட ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கும், ஆனால் இந்த நாப்கினை நம்ம மறு சைடு யூஸ் பண்ணவே இல்லை. இந்த டைமில் நம்ம இன்னொரு சைடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரே பேட் வச்சே ஒரு வாஷிங் மிஷின் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக நீங்கள் 2-3 பேட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்காக தான் நாம் வந்து ஒரு பேடை ரெண்டாக மடித்து யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். கடைசியாக நம்ம துடைக்கும் போது அதில் எந்த அழுக்குமே நமக்கு வராது. ரொம்ப அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நாம் இன்னொரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னா நம்ம துணி துவைக்கும் போது துணி பவுடர் போடுறதுக்கு ஒரு ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரேயில் நாம் கொஞ்சம் வினிகர் பேக்கிங் சோடா கலந்த தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை அந்த ட்ரேயில் ஃபுல்லாக ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நாம் மிஷின் ஆன் பண்ணலாம். மிஷின் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes இதை வந்து ஓட விட்டுருங்க. இதனால் நமக்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் மொத்தமாக நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.